Good afternoon, students. Now we are discuss about exercise 1.1, third sum. State whether the following sets are finite or infinite. Question लेना के तो कहाँगा ना कुर्तर का conditions, कुर्तर का given conditions वंदे sets वंदे उंगले के finite या infinite या अभी सोल्ट प्रूफ पना सोली कहाँगा finite or infinite अभी सोल्ट प्रूफ पना सोली कहाँगा. First point है ना x belongs to n such that x is an even prime number. x வந்து belongs to n, nன்றது என்னன்னா natural numbers. xன்றது even prime number அப்படினு சொல்லிட்டு கொடுத்து கேக்குறாங்க. இப்ப even prime numberனாலே நமக்கு தெரியும் கொடுத்திருக்க given conditions total conditions let a னு எடுத்துக்குறோம். அதாவது கொடுத்திருக்க ஒரு function அந்த function அந்த conditions வந்து a b அப்படினு சொல்லிட்டு நம்ம value கொடுக்கு அதுக்கு வந்து naming கொடுக்குறோம். A equal to x belongs to n such that x is an even prime number. X is an even prime number. X க்கு வந்து values கொடுக்குறாங்க 1 to natural numbers மது 1 to infinite number of values இருக்கும். But x is an even prime number சொல்லிருக்காங்க. Even prime number மது prime numberனா என்னன்னு தெரியுமா 1 and itself one tableலயும் next வந்து அந்த டேபிள்ல மட்டும் வரதுதா என்ன சொல்வாங்க prime numbers அப்படி சொல்லிட்டு சொல்வாங்க. ஜென்ரலா ஒரு பிரைம் நம்பர்னா என்ன எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா கண்டிப்பா 1 வராது 1-ஐ விட்டுடுங்க 1 அண்ட் இட்செல்ஃப் தான் பட் 1-ஐ வந்து எப்பயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க 2 வந்து 2 டேபிள் மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் 3 டேபிள்ல மட்டும் தான் வரும் 4ன்றது 2 டேபிளே வரும் 4 டேபிளே வரும் சோ 4 வந்து பிரைம் நம்பர் கிடையாது நெக்ஸ்ட் வந்து என்னது 5ன்றது 5 டேபிள்ல மட்டும் தான் வரும் நெக்ஸ்ட் 1 7 6 பாக்குறோம் 6 என்பது 2 டேபிள்ல வரும் 3 டேபிள்ல வரும் 6 டேபிள்ல வரும் so 6 என்றது not a prime next is 7 etc இந்த கண்டிஷன்ஸ் போயினே இருக்கும் 1 and itself னா அந்த டேபிள்ல மட்டும் தான் வரணும் வேற எந்த ஒரு டேபிள்லயும் அது வர கூடாது இப்ப 2 3 5 7 அப்படி சொல்லிட்டு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் இருக்கு இதுல நமக்கு ஈவன் பிரைம் நம்பர் கேட்டிருக்காங்க ஈவன் நம்பர் போது 2 3 5 7 ல எது நம்மளுடைய ஈவன் நம்பரா இருக்கு 2 சோ ஈவன் பிரைம் நம்பர் கேட்கும்போது நம்மளுடைய செட்ல வந்து என்ன வேல்யூ மட்டும் வரும்னா 2 மட்டும் தான் வரும் அப்ப இந்த 2ன்றது ஒரு ஃபைனட் செட்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஆன்சரை எழுதுறோம் ஏன்றது a is a finite set ஏன்றது இந்த டோட்டல் டம்ஸ் தான் ஏன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்ப a is a finite set அப்படி சொல்லிட்டு எழுதுறோம் ஏன் 2 மட்டும் போட்டுருக்கோம்னா x is an even prime number இந்த கண்டிஷன்ஸ்ல ஈவன் பிரைம் நம்பரா எது இருக்குன்னா 2 மட்டும் தான் இருக்கு அப்ப 2 தான் நம்மளுடைய ஆன்சர் 2ன்றது ஒரு ஃபைனட் செட்டா தான் இருக்கு ஃபைனட் செட் னு ஏன் சொல்றேனா இதோட ஸ்டாப் ஆயிச்சு இந்த வேல்யூவோட வேற என்னடா வேல்யூ வந்துனே இருந்துனே இருந்துச்சுனா அதாவது கண்டினியூஸா போய் நின்னுச்சுனா அந்த process கண்டினியூஸா போய் நின்னுச்சுனா அது வந்து ஃபைனட் செட் சொல்லிருக்க மாட்டோம் இன்ஃபைனட் செட் னு சொல்லிருப்போம் ஃபைனட்னா இன்ஃபைனட்னா என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்மால் கிளாसेसலயே பாத்துるப்பீங்க நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பாருங்க x belongs to n x is an odd prime number odd prime number first one first point வந்து even prime number கேட்டிருந்தாங்க second point வந்து odd prime number கேட்டிருக்காங்க next நீங்க இந்த क्वेश्चनக்கு வந்து நேமிங் வைக்கறீங்க let b னு சொல்லிட்டு நேமிங் வச்சிட்டு அந்த b ஓட வேல்யூஸ் என்னெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க odd prime number கேட்டிருக்காங்க odd prime number போது இங்க 2 கம்பல்சரி வராது ஏன்னா அது even prime number ஆயிச்சு 3 3, 5, 7, 11, 13, 17, 19 இதெல்லாமே என்னது நம்மளுடைய odd prime numbers இதெல்லாமே எப்படின்னா infinite number of terms போயினே இருக்கும் so b is an infinite set அப்படின்னு சொல்லிட்டு நம்ம conclusion வரும் next third point பாருங்க x belongs to x is an even less than 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க x is an even and less than 10 even number ஆகவும் இருக்கணும் 10-ஐ விட less than ஆகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப லெட் சி இதுக்கு வந்து சி னு சொல்லிட்டு நேமிங் வைக்கிறோம் சி ஈக்குவல் டு இந்த டோட்டல் கண்டிஷன்ஸ் எழுதி இருக்கோம் இந்த சி க்கு வந்து வேல்யூபிள் குடுக்குறோம் ஏனா x வந்து எப்படி இருக்கணும் ஈவனா இருக்கணும் நெக்ஸ்ட் less than 10 ஆ இருக்கணும் 10-ஐ விட குறைவா இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க அப்ப less than 10 போது கண்டிப்பா நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேல்யூஸ் போகும் ஏனா வேல்யூஸ் வந்து less than 10 10-ஐ விட less than ஆ இருக்கணும் அதே மாதிரி அது ஈவன் நம்பரா இருக்கணும் அப்ப less than 10 னா -4 -3 சாரி -4 -2 எல்லா கண்டிஷன்ஸ்மே வரும் இதுலயும் நமக்கு இன்னும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமா இருக்கு இப்ப -4 இருக்கா இங்க -6 இருக்கும்
நெக்ஸ்ட் சாரி மைனஸ் சிக்ஸ் இருக்கும், மைனஸ் எயிட் இருக்கும், மைனஸ் டென் இருக்கும், மைனஸ் டுவெல் இருக்கும், மைனஸ் ஃபோர்டீன் இருக்கும், மைனஸ் சிக்ஸ்டீன் இருக்கும், அப் டு இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைனஸ் டூ இருக்கா, ஜீரோன்றது ஒரு ஈவன் நம்பர் தான், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட்டு. ஏன் நம்மளுக்கு டென் வரல, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா தான் டென் வந்திருக்கும். இங்கே ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல, லெஸ் தென் டென், டென்னை விட குறைவான நம்பர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எயிட்டோட ஸ்டாப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள். ஃபோர்த் பாயிண்டில் என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேஷ்னல் நம்பராக இருக்கணும், எக்ஸ்ன்ற டேர்ம் வந்து ரேஷ்னல் நம்பராக இருக்கணும். லெட் இந்த கண்டிஷன்ஸ்க்கு வந்து நேமிங் வைக்கிறோம் டின்னு சொல்லிட்டு. நம் என்ன வேணாலும் நேமிங் வைக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர். டின்றது செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர் சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, இங்கே வந்து ரேஷ்னல் நம்பரை மைனூட்டாக எந்த ஒரு வேல்யூவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ் கம்பல்சரி எப்படி இருக்கும், இன்ஃபைனட் செட்டாக தான் இருக்கும், ஏன்னா அது இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்க, இன்ஃபைனட் செட். அப்போ டி இஸ் அன் இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் ஒன் பாயிண்ட் பாருங்கள். ஃபிஃப்த் ஒன் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேஷ்னல் நம்பர் தான், எக்ஸ் இஸ் அ ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு என், இங்கே மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்கே எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், ஆர்ன்றது ரியல் நம்பர்ஸு, இங்கே ஆறுன்றது இங்கே ஆறுன்றது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸு, இங்கே என்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸு. நேச்சுரல் நம்பர்ஸு எக்ஸ்ன்றது ரேஷ்னல் நம்பராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்ஸும் போது லெட் என்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர். ரேஷ்னல் நம்பர்னாலே நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, அதோட ஃபார்ம் வந்து பி பை கியூ ஃபார்மில் இருக்கும். பி பை கியூனா என்ன மீனிங்னா, இப்போ பியையும் கியூவையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. அதாவது இது வந்து ஏதோ ஒரு சம் டேபிளில் வரும், இது ஒரு சம் டேபிளில் வரும், ரெண்டையும் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. இப்போ ஒன் பை ஒன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்னையும் ஒன்றையும் கேன்சல் பண்ண முடியாது. டூ பை ஒன்னு, டூவும் ஒன்னும் சேம் டேபிளில் வருமா, வராது. த்ரீ பை ஒன், அதுவும் நம்மளுக்கு சேம் டேபிளில் வராது. ஃபோர் பை ஒன், ஃபைவ் பை ஒன், சிக்ஸ் பை ஒன், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு அதே ரேஷ்னல் நம்பரில் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும். இதே இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து ரியல் நம்பர்ஸ்லேயும் இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ் அ இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கன்க்ளூஷனுக்கு வரும். அப்போ ஃபிஃப்த்து பாயிண்டோட கன்க்ளூஷன் என்னென்னா, என்எஸ் அ இன்ஃபைனட் செட். இன்ஃபைனட் செட்னா இப்போ என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் தான், என் நேச்சுரல் நம்பர்ஸும் ஒரு இன்ஃபைனட் செட் தான். பட் அதில் நம்ம எக்ஸோட பிளேஸ் வந்து என்னவாக இருக்குன்னா, ரேஷ்னல் நம்பராக இருக்குது. ரேஷ்னல் நம்பரோட ஃபார்ம் பி பை கியூன்னு சொல்லிட்டு நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரேஷன் நம்பரை பற்றி டீப்பாக படித்த கிளாஸு. அப்போ எயித்து ஸ்டாண்டர்ட்லேயே பி பை கியூனா என்னென்னா, பீன்ற டேர்மும் கியூன்ற டேர்மும் ரெண்டும் வந்து சேம் லெட்டராக இல்லை, டிஃப்ரெண்ட் லெட்டர். இந்த டிஃப்ரெண்ட் லெட்டரை நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், இந்த டேர்ம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும், இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸாக இருக்கும். நவ் வியர் டிஸ்கஸ் அபவுட் எக்ஸசைஸ் டூ ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர்த் சம். பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏ பி சி, வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு க்வெஸ்டினை என்ன கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பை டேக்கிங் சூட்டபிள் செட்ஸ் ஏபிசி, வெரிஃபை த ஃபாலோயிங் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்க செட்டு நம்மளுக்கு வந்து செட்டை வந்து நம்மளே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏ செட்டுக்கு ஒரு வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் பி செட்டுக்கு ஒரு வேல்யூஸ் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க, சி செட்டுக்கு ஒரு வேல்யூஸ். நம்மளே வந்து சூட்டபிளான செட்டுக்கு வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூஃப் பண்ணி காமிங்க, அதாவது வெரிஃபை பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்துருக்க கிவன் கண்டிஷன்ஸ், அதாவது க்வெஸ்சன்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. க்வெஸ்சன் எடுத்து எழுதிட்டு லெட் ஏக்கு வேல்யூஸை கொடுங்க, அதாவது சூட்டபிளாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஏக்கு வந்து ஒன் டூ த்ரீ கொடுக்குறோன்னா, பிக்கு ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சிக்கு வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சல் செட்டு எடுத்துக்கிறோம். யூனிவர்சல் செட்டுன் போது நம்மளோட வேல்யூ வந்து ஒன் டூ நைனாக இருக்குது. இந்த வேல்யூஸை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியாக இருக்குது. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவுமே போர்டு மார்க்ஸ் யூஸ் பண்ணி ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அப்போ ப்ராக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பி இன்டர்செக்ஷன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். பி இன்டர்செக்ஷன் சினா இன்டர்செக்ஷன் பாயிண்ட் எது, எந்த ரெண்டு சேம் பாயிண்ட் இருக்கோ அந்த சேம் பாயிண்ட்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், பி இன்டர்செக்ஷன் சியில் எழுதுவோம். அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சின் போது
B கும் C கும் intersect பண்ற point என்னன்னா 4 4 next 5 5 அப்ப நம்மளோட B intersection C ஓட வேல்யூ வந்து 4, 5 அப்படி சொல்லிட்டு வேல்யூ வருது நெக்ஸ்ட் வந்து A ஓட வேல்யூ 1 2 3 cross B ஓட B intersection C ஓட வேல்யூ 4, 5 இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா cartesian product அப்படி சொல்லிருக்காங்க A cross B intersection C அதுக்கு வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்னா கார்டீசியன் ப்ராடக்ட்னா செட் ஆர்டர் பேர் பண்ணுவோம் அப்ப செட் ஆர்டர் பேர்னா என்ன ஃபர்ஸ்ட் 1 ஐயும் 4 ஐயும் அதாவது ஃபர்ஸ்ட் ரோல் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட பேர் பண்ணனும் நெக்ஸ்ட் அதே ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டோட செகண்ட் எலிமெண்டோட பேர் பண்ணனும் அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் செட்டோடவும் செகண்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டோடைய செகண்ட் எலிமெண்ட்லையும் பேர் பண்ணணும் திரும்ப தேர்ட் எலிமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்லையும் அதே தேர்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட்லையும் பேர் பண்ணி நம்ம எழுதுறது தான் என்ன சொல்கிறாங்க கார்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கார்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிட்ட பிறகு இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஏன்னா நம்மளுடைய எல்ஹெச்எஸ் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூஃப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணணும் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னென்னா பி கிராஸ் பி சாரி ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் பியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும் இது வந்து ஏவோட வேல்யூஸு நெக்ஸ்ட் இது பியோட வேல்யூஸு இதே மாதிரி கார்டீசியன் ப்ராடக்ட் அனுப்பிக்கிறோம் கார்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க ஆல் எலிமெண்ட்ஸோட ஆர்டர் பேர் பண்ணும் நெக்ஸ்ட்டு அதே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்க செகண்ட் எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்டில் இருக்க ஆல் எலிமெண்ட்ஸோட நம்ம ஆர்டர் பேர் பண்ணுறது தான் என்னது கார்டீசியன் ப்ராடக்ட் அதை அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஏ கிராஸ் பியோட வேல்யூ வந்து வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சி அது இது சேம் தான் ஏ கிராஸ் சின் போது ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து ஆர்டர் பேர் பண்ணுறோம் ஒவ்வொரு கண்டிஷன்ஸோடு ஆர்டர் பேர் பண்ணுறோம் அதே மாதிரி இதை எடுத்து ஆர்டர் பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆர்ஹெச்எஸ்ல எப்படி இருக்குன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் எதுன்னு பாருங்கள் இப்போ இங்கே 1.4 இருக்குது இங்கே நம்மளுக்கு 1.4 இருக்குது நெக்ஸ்ட் இங்கே 1.5 இருக்குது இங்கே 1.5 இருக்குது நெக்ஸ்ட்டு 2.4 இருக்குது சேம் இங்கேயும் 2.4 இருக்குது நெக்ஸ்ட் வந்து 2.5 இருக்குது இங்கேயும் சேம் 2.5 இருக்குது நெக்ஸ்ட் 3.5 எதெல்லாம் நம்மளுக்கு கேன்சல் ஆச்சோ எதெல்லாம் இன்டர்செக்ட் ஆச்சோ அந்த பாயிண்ட்ஸ் எதாவது நம்ம இன்டர்செக்ஷன் பாயிண்ட்ல எடுத்துக்கிறோம் அப்போ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 2 இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 கம்பேர் பண்ணுங்கள் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 தென் ஈக்குவேஷன் நம்பர் 2 ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுத்தோடைய ஆர்டர் பேர்ஸ் எப்படி தான் இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே இந்த சேம் செட்ஸ் ஏ செட் பி செட் சி செட் இன்வெர்ஸ் செட் இந்த சேம் செட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஃபோர்த்து கண்டிஷன்ஸில் இருக்கிற ரிமைனிங் பாயிண்ட் சம்ஸை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு சென்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ